யார் ராவே? சிபின் ஒரு பையன். எப்படி இருந்த காலேஜ் இப்படி மாத்திட்டான்? இனிமே நம்ம லிஸ்ட்ல லா காலேஜ் இல்ல. அரோஹரா, என்ன ஆண்டவனே இது அநியாயம். இந்த லீக்கேஜ் சாம்பசிவம், குவெஸ்டின் பேப்பர்களை லீக் அவுட் பண்றது, ஆன்சர் பேப்பர்களை சேஸ் அவுட் பண்ணி மார்க் போடுறது, இப்படிப்பட்ட புனிதமான வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருந்த. இப்ப திடீர்னு காலேஜ் பசங்க எல்லாம் திருந்துட்டாங்கன்னா என் பொழப்பு என்ன ஆவறது? இத பார், ஃபர்ஸ்ட் வார்னிங். இந்த லா காலேஜ் பசங்க எப்படியோ கெட்டு போட்டோம். மத்த காலேஜ் பசங்க திருந்துறானுங்க, உனக்கு கற்பூரம் காட்ட மாட்டேன், மொத்தமா போட்டு கொளுத்திடுவேன். அண்ணா, சாமி எப்படி மிரட்டுறது கொஞ்சம் ஓவர். டேய், சும்மா கடுறா அறிவு கெட்டவன. எனக்கும் சாமிக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்டா. டேய், சமயக்காரங்கிட்ட சொல்லி காடையும் கடாமாடும் வறுக்க சொல்லு. நான் எனக்கு வெஜிடேரியன். எனக்கு மாமிசமும் மருந்தும் சாப்பிட போறது நான்டா. ஆ, வணக்கம்யா. வாங்கப்பா, வாங்க. வணக்கம் சார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சார், கிஃப்ட் தங்கம் தானே? சார், நீங்க க்வெஸ்சன் பேப்பர் லீக் பண்ணதால நான் டாக்டர் ஆயிட்டேன். அரோஹரா. நான் இன்ஜினியர் ஆயிட்டேன் சார். அரோஹரா. அப்பா, நீ நர்சிங் ஹோம் ஆரம்பிச்சிட்டியா? ஒரு நாளைக்கு ரெண்டு பேருக்கு மேல கொல்லாத. நீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சப்பா? ஆமாங்க. பில்டிங் கட்டும் போதே பூகம்பத்தோட ஆரம்பிக்காதீங்க. சிமெண்ட்க்கு ஸ்பெல்லிங் தெரியாது உனக்கு. பூச தெரிஞ்சா போதையா? சரி சரி, நீங்க புறப்படுங்க. கண்ணங்களா, அப்பப்ப இந்த கட்ட அனுப்புறத மட்டும் மறந்துடாதீங்க. வாயா வக்கீலு, கர்நாடகா போனியே, காவேரி எப்படி இருக்கா? அதெல்லாம் உங்க வேலை சார். போன வேலை நல்லபடியா முடிஞ்சது. கர்நாடகா கன்ஃபார்ம்டா நம்ம கையில தான். இனிமே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாத்துக்குமே நீங்க தான் லீடர். சவுத் லீக்கேஜ் லீடர் நீங்க தான் சார். ஐயோ, எல்லா ஸ்டூடண்ட்ஸோட லைஃபும் உங்க கையில தான். ஆமா. அடடடடடடடே, போலீஸ் வருது. அட, நம்ம ஆளியா காக்கி சட்டை வந்து கதி கலங்கிட்டான். வாயா. வணக்கம்யா. வணக்கம். நமக்கு தெரிஞ்ச பையன் பரீட்சை சரியா எழுதல, நீங்க தான் பேப்பரை சேஸ் பண்ணி பாஸ் பண்ண வைக்கணும். எவ்வளவுன்னு தான் பொது தொண்டு செய்யறது? எவ்வளவு கொடுப்பீங்க? எவ்வளவு வேணாலும். எத்தனை பேப்பரியா? எல்லா பேப்பரும் சார். பேப்பர்ல ஏதாவது எழுதுனியா இல்ல வெறும் பேப்பரை கொடுத்துட்டியா? எழுதிருக்கேன் சார. சினிமா பாட்டு ஏ ரஹ்மான்ட்ட கொடுக்க வேண்டியது தானே? ரொம்ப காஸ்ட்லி ஆகுமே. ஏ ரஹ்மானா? ஆ, அட, நீங்க வேற அவனை பாஸ் பண்ண வைக்கிறது காஸ்ட்லியாவும் சொன்னாங்க. பரவாயில்ல சார். அதான் பரவாயில்லன்ற அமௌண்ட் பேசி முடிச்சு ஒத்து போனா ஃபாலோ பண்ணி கரெக்ட் பண்ணுங்க. போங்க. சரி. என்ன பாட்டு எழுதுறீங்க சார்? சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன். இங்க வா, சாயந்தரம் சரசு வீட்டுக்கு வரேன்னு சொல்லு. அப்ப நானு நீ விஜிடேரியன் ஆச்சே? ப்ளீஸ் ஹேவ் யுவர் சீட். தேங்க் யூ சார். உங்களை மாதிரி சின்சியர் ஆஃபீஸர் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க யூனிவர்சிட்டி சார் பாய் வெல்கம் யூ. ஓ, தேங்க் யூ சார். இப்ப க்வெஸ்சன் பேப்பர்லாம் லீக் ஆகுது, அதனால நமக்கு ரொம்ப கெட்ட பேரு. பட் இந்த தடவை நீங்க எம்டெக் கமிட்டியில் இருக்கிறதுனால அந்த பயம் இல்லை. நீங்க ஃபேமிலி ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார். மாணவர்களை சுரண்டும் அரசியல்வாதி. கல்லூரி படிப்பு முடிந்து 10,000 ரூபாய் பணத்தை போய் கேட்கும் மாணவர்களுக்கு பணம் வராது. நாகப்பா கொலை. சிபிஐ விசாரிக்க சாமியார்கள் கோரிக்கை. கர்நாடகம் சார், அவுட்லுக் பத்திரிகையில இருந்து உங்க இன்டர்வியூ பண்ண வந்திருக்காங்க. வா, அட்ரஸ் பண்ணி வைக்கிறேன். மிஸ் அஞ்சலி, ஜர்னலிஸ்ட். ஏய், ஜர்னலிஸ்டா சார்? ஜர்னலிஸ்ட்ல சார், என் கிளாஸ்மேட். வாட்? ஆமா சார். அது சார், ஜெயில சிபி எப்படி இருக்கானு ஒரு லுக் விடுறதுக்காக அவுட்லுக் அது அதுன்னு ஒரு டிராமா பண்ணிட்டேன் சார். இப்படி போய் சொல்லி ஜெயிலுக்குள்ள வர்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நல்லா தெரியும் சார். அதுக்கு தண்டனை கொடுத்தா கூட இந்த ஜெயிலுக்கே வரணும்னு ஆசை சார். பைத்தியம் சுமாரே சார. இந்த பொண்ணை வெளியில அனுப்புங்க சார். சிபி, உன காலேஜ் டைம் ஆச்சு, கிளம்பு. சிபி, உனக்காக மெயின் கேட்ல வெயிட் பண்ற. I'm sorry sir. லவ் சார். உங்களுக்கு எப்படி? காலேஜில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சிபி என்கிட்ட சொல்லிடுவான். சிபி கைதியும் தெரிஞ்சும் நீ அவனை காதலிக்கிறது நினைச்சா சந்தோஷமா இருக்கு, ஆனா நிறைவேறாத காதலுக்கு நீ ஆசைப்படுறது நினைச்சா கஷ்டமா இருக்கு. சார், நிறைவேறாத விஷயங்களை நினைச்சு பாக்குறதுக்கு தான் கனவு இருக்கேன். எனக்கு அது போதும் சார். சிபியோட வாழறதுக்கு அது போதும். நான் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் என் கனவுல சிபிய கூட்டிட்டு போவேன், ஜாலியா இருப்பேன். காதல் தோழி, காதல் சொல்வேன் காதல் சேதி, கண்ணை மூடி உன்னை கண்டான் கனவு. ஐயோ காதல் தோழ,
கத்தையில நிக்கிறேனே ஐயோ, நிக்கிறேனே ஐயோ, ஓடி வந்து ஒட்டிக்கொள்ளு ஐயோ, ஒட்டிக்கொள்ளு ஐயோ. இதுல நான் படமே பார்த்தது இல்ல. அதுக்கும் இதுக்கும் எல்லாமே சென்டிமெண்டல் பேத்தலுங்க. கத்தாத வாசு, வெளிச்சத்தை பொறுத்து தான் நிழல் நீளமா விழறதும் குறைவா விழறதும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிச்சத்துக்கு வரியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன் கடந்த கால நிழலோட நீளம் குறையும். மனசு விட்டு ரெண்டு பேர் பேசிக்கிட்டாலும் சரி, நாலு பேர்கிட்ட சொல்லிக்கிட்டாலும் சரி, எதையுமே சரிப்படுத்தலாம். உனக்கு எல்லாமா நான் இருக்கேன் வாசு.